ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்வின் மாம் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸோட இருக்கிறது என்னோடய ரொட்டீன் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணியாச்சு, நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க, இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம், ஆனால் அதுக்கு முன்னாடி எடுத்த கிளிப்பிங்ஸ் தாங்க இது. ஸோ வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது டைமில் இருந்த அந்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணதில்ல இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு புது வீட்டில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் அடுத்தது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ குழந்தைங்களோட சந்தோஷமான மூமெண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்காங்க. எங்கள்கிட்ட வந்து இருக்கக்கூடிய கார் அந்த மாதிரி மேலே ரூஃப் ஓப்பன் கிடையாதுங்க, நார்மல் கார் தான். பட் அண்ணாவோட கார் இது, அந்த காரில் ரூஃப் ஓப்பன் இருக்கனால பிள்ளைங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருந்து. குழந்தைங்களோட சின்ன சின்ன சந்தோஷங்களில் பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு அந்த சந்தோஷமாக, ஒரு தாயை வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அப்பா அம்மா அப்படி தானே நம்மளை சந்தோஷமாக வளர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்பா அம்மாவோட அந்த நம்ம சின்ன பிள்ளைல என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றது ஞாபகம் வரும், எனக்கு ஞாபகம் வரும், கண்டிப்பாக உங்களுக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், டிவியில் வந்து பாட்டு போட்டு எப்படி சாரி மாதிரி கட்டிட்டு ஆடுறாங்கன்ட்டு. பெண் குழந்தைங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் செய்வாங்க போலங்க, ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளைல இதெல்லாம் செஞ்சோம், நானே தங்கச்சியும் கண்டிப்பாக அதெல்லாம் நாங்கள் செஞ்சோம். இப்போ என்னோடய குழந்தைங்க இதை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ சேலை ஷால் எடுத்து அதை சாரி மாதிரி கட்டி டிவியில் வந்து பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கண்ணம்மா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க, சுட்டி கண்ணம்மா அப்படின்ற ரைம்ஸ் வரும் இல்லையா, அதில் எல்லா அடுத்தடுத்த பாட்டு வருது, அதை ஆடிக்கிட்டே வந்து அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தை பருவங்களில் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷமான நினைவுகளும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நினைவாக இருக்கும். இதை வந்து அவங்க பெரியவங்களாகும் போது, இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பெரிய ஒரு பிளஸ்டு வீடியோவாக அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையில் இருந்தபோது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாததுனால நமக்கு அது வந்து ஜஸ்ட் நினைவுகளாக மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்கு இது எல்லாமே ஒரு வீடியோஸாக அவங்க கையில் கிடைக்கும் போது அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவங்க அவங்க குழந்தைங்கள்கிட்ட காட்டுவாங்க இல்லையா. ஸோ அதனால் நான் அப்படியே இதெல்லாம் வீடியோஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த சேனலில் அப்லோட் பண்ணி வைக்கும் போது கண்டிப்பாக இது வந்து நமக்கு தொலைவும் செய்யாது, சேனலில் எப்போனாலும் அவங்க எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காகவே நான் வந்து இதை போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. வீடியோஸ் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அப்பப்போ மாதத்துக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறையா வந்து விஷயங்கள் நடந்துச்சுங்க, ஸோ என்னால் ரெகுலராக வந்து நல்லா போஸ்ட் பண்ண முடியல. நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணாமல் நிறையா விஷயங்கள் நிறையா மாதங்கள் இருந்துட்டேன். அதனால தான் இப்போ வந்து ஒரு 2-3 டேஸ் ரெகுலராக நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த விஷயங்கள் சொல்கிறேன், இனிமேல் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் செட் வச்சு விளாண்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களோட விளாட்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடை ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணி நம்ம வந்து மதுரை வீட்டுக்கு வந்தாச்சு. அதோட நான் உங்களுக்கு வந்து வீடு எப்படி இருக்குது அப்படின்ற வீடியோ நான் இது நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணேன், இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களும் கூட ஸ்பெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம் இன்றைக்கி நம்ம பேசலாம். ஸோ குழந்தைங்க பண்ணுற சின்ன சின்ன குறும்புகளை பார்த்துட்டு அப்படியே நான் வந்து உங்கள்கிட்ட இன்றைக்கி இந்த வீடியோவில் பேசலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ வந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ குழந்தைங்கள நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ரசித்து அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்கள ரசித்து நம்ம வளர்க்குறோமோ கண்டிப்பாக நம்மளோட பெற்றோர் நம்மளையும் அப்படி தான் ரசித்து வளர்த்துருப்பாங்க. ஸோ நான் இவங்களை ரசிக்கும் போதெல்லாம் எனக்கு என்னோடய அப்பா அம்மாவோட நினைவுகள் தான் வரும். ஸோ என்னோடய அப்பா வந்து இப்போ தான் ரீசெண்டாக தவறினாங்க. ஸோ அதனால தான் நல்ல வீடியோஸ் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா என் மேலே வந்து பயங்கர அன்போடு பாசமோடு இருந்தது வந்து என்னோடய தகப்பன் தான். ஸோ அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னும் போது அந்த இதை கண்டிப்பாக யாருனாலையும் ஏற்றுக்க முடியாது. ஸோ நிறையா பேர் வந்து அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு சொல்லும் போது நமக்கு அது ஒரு நியூஸாக தான் இருக்கும், அது நமக்குன்னு நடக்கும் போது வந்து அது ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நானும் வந்து நிறையா டிப்ரெஷன் நிறையா மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் தாண்டி தான் வந்து இப்போ வந்திருக்கேன். எங்கள் அப்பா வந்து இறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2. ஸோ அந்த டிசம்பர் 25 மேலே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நிம்மதி இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஜனவரி 1-2 அப்போலாம் வந்து ரொம்ப வந்து வருத்தத்தோடு தான் இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூன் முடிய போது, ஸோ எவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 6 மாத காலம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து ரொம்ப வருத்தத்தோடையும் அந்த டிப்ரெஷனில் இருந்தோம், தனியாக இருக்கும் போது அப்பாட்ட பேசிட்டுலாம் உட்காந்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து டிப்ரெஷன் ஆகிட்டேன், ஏன்னா 24x7 வந்து டக்குன்னு இப்போ மொபைலில் எடுத்து அப்பாட்ட பேசுகிறது, ஏன்னா வந்து நான் வேறு ஊர் அப்பா வேறு ஊரில் இருக்கிறனால ரெகுலராக பார்க்க முடியாது. மதுரைக்கு வந்தால் தான் நான் அப்பாவை பார்ப்பேன். ஸோ அவங்களுக்காக தான் மதுரைக்கு வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணதே. ஸோ அப்பாவை வந்து அடிக்கடி போய் பார்த்துக்கலாம், அவங்கள்ட்ட பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துக்காக தான். பட் நான் வரும்போது அப்பா இல்லை பார்த்தீங்களா.
ஸோ அங்கே இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து அப்பாட்ட வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே பேசுவேன், அதுக்கப்புறம் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு பேசுவேன், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பிச்சி விட்டுட்டு பேசுவேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிற ஒரு உறவு தான் நமக்கு வந்து கண்டிப்பாக. எனக்கு வந்து அப்பா, உங்களுக்கெல்லாம் அம்மாவாக இருப்பாங்க, இல்லை சில பேர்த்துக்கு அப்பாவாக இருப்பாங்க, எனக்கு அப்பாங்க. ஸோ அத்தான்னு சொல்லுவோம், நான் அத்தா பிள்ளைங்க. ஸோ ரொம்ப பாசமாக ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் பிள்ளைக்கு வந்து தகப்பனோட உறவு வந்து ரொம்ப ஒன்றும் நெருக்கமாயிரும்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னோடய வாழ்க்கையில் உண்மையிலே ரொம்ப நெருக்கமாயிருச்சு. ஸோ எங்கள் அப்பா அந்த இவ்வளோ நாள் நம்ம கூட ஆதரவாக அவ்வளோ அன்பாக இருந்தவங்க, ஒரு கல்யாணம் எனக்கு 8 வருஷம் ஆச்சு, 8 வருஷத்தில் அவ்வளோ க்ளோஸாக இருந்தவங்க திடீர்னு இல்லை அப்படின்னும் போது நம்மளால் அதை எடுத்துக்கவே முடியாது. ஸோ தனியாக உட்காந்து அப்பாட்ட பேசிகிட்டு இருக்க அந்த டைமிங்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நானே என்னை வந்து வெளியே கொண்டு வர வச்சுக்கிட்டேன். இல்லைன்னா ரொம்ப நம்ம டிப்ரெஸ் ஆகி ரொம்ப வந்து நம்ம கிசோஃபினியா பேஷண்ட்டாக கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. ஸோ நிறைய பேர் இதுலேயே அவங்களுக்கு வந்து மனசு டிப்ரெஷன் ஆகி மனநோய் வர்றதுக்கு வந்து நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு நானாக தான் வெளியே வந்தேன். ஸோ எங்கள் அப்பாவோட ஆசையை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் ப்ரொஃபஸர் ஆகிறது தான் எங்கள் அப்பாவோட ஆசைங்க. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ உட்காந்து படிச்சுட்ருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா இப்போது விடிய காலையில் 5 மணி ஆக போகுதுங்க. ஸோ 4 மணிக்கெலாம் நான் எழுந்திரிச்சிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உட்காந்து நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக அப்பாவோட ஆசையை நோக்கி நம்ம ஓடணும். அப்பா தான் நம்ம கூட இல்லை, பட் அவங்க ஆசையை நோக்கி நம்ம ஓடணும். அவங்க நம்ம நல்லா இருக்கும் போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்து உங்களோட லவ்வபிள் பர்சன் யாராவது அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், ஸோ அவங்கள நம்ம ரொம்பவே நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப நல்லா இருக்கணும். நம்ம ஹோம் மேக்கராக இருக்கும்போது நம்மளை ஒழுங்காக பார்த்துக்காம நம்ம மற்றவங்கள பார்த்துக்கிறது வந்து அது சரியாக இருக்காது. குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்கணும், ஹஸ்பண்டையும் நல்லா பார்த்துக்கணும், நம்மளையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஸோ எனக்கு இப்போ வந்து கால் வலி அப்படின்றனால தான் நான் வந்து செப்பல் போட்டு நடந்துகிட்ருக்கேன். ஸோ ஒன்றுமே சின்ன சின்ன விஷயங்கள் நமக்காக அது எடுத்துக்கணும். எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து என்ன தான் எத்தனை டயட் என்ன தான் பண்ணாலும் இந்த டீ தாங்க. ஸோ நிம்மதியாக டீ குடிச்சிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னோடய ப்ரொஃபஷனுக்காக நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தூக்கி நோக்கி ஓடுங்க. இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று என்னோடய வீடியோஸ்லேருந்து ஒரு சின்ன ஸ்பார்க் அப்படின்னு வரலாம். ஸோ டிவியிலும் கூட பார்த்திங்கன்னா நம்ம சீரியல் பார்ப்போம், பாட்டு கேட்போம். ஸோ அதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு உட்காந்து நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ என்னோடய நெட் எக்ஸாம்க்காக, என்னோடய ப்ரொஃபஸர் ப்ரொஃபஷனுக்காக நோக்கி நான் ஓடி படிச்சுட்ருக்கேன். ஸோ என்னோட வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஏதாச்சும் கனவுகள் இருக்கலாம், நீங்கள் வேறு ஏதாச்சும் படிக்கணும்னு நினைக்கலாம், இல்லைனா வந்து ஏதாச்சும் ஆரி ஒர்க், டெய்லரிங், வேறு ஏதாச்சும் இப்போ நான் சொல்லாதது கூட இருக்கலாம், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இலக்கு இருக்கலாம், அதுதான் உங்களோட பெற்றோருக்கோ கணவருக்கோ உங்கள் குழந்தைங்களுக்கோ நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஸோ அதை நோக்கி நீங்களும் ஓடுங்க. நம்ம சும்மா வீட்டில் எவ்வளோ நாள் தாங்க பாத்திரம் விளக்கிட்டு வீடை கூட்டிகிட்டு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். ஹோம் சோர்ஸ் அப்படின்றது நமக்கு அது கணவனும் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்தே இருந்து தாராளமாக எல்லா வேலைகளையும் பார்த்துக்கலாம், குழந்தைங்களையும் ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாம், ஹெல்ப் அவங்களும் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ வீடு வேலையெல்லாம் நம்ம முடிச்சுட்டு நமக்கான வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். நம்மளோட இண்டிபெண்ட்காக, நம்மளோட ஃபினான்ஷியலி வி ஷுட் நாட் பி டிபெண்ட் ஆன் அதர்ஸ்ன்னு சொல்லுவேங்க. ஸோ மற்றவங்கள்ட்ட வந்து நம்ம கணவராக இருந்தாலுமே ஒரு 500 ரூபா கொடுங்க, 200 ரூபா கொடுங்கன்னு நம்ம நிற்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து இந்தாங்க செலவுக்கு காசு பார்த்தல அந்த வட்டி இருந்தாங்க ஒரு 2000 ரூபா அப்படின்னு நம்ம வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து கூகுள் பே பண்ணி அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும். ஸோ அந்த லெவலில் தான் நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட தாட்ங்க. ஸோ உங்களோட தாட் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு ஏதாச்சும் முரண்பாடு இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பாக அதை நான் வந்து மாற்றிக்கிறேங்க. ஸோ இதில் வந்து நான் அந்த பேக் எப்பயுமே வச்சுருப்பேன், இதில் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருப்பேன். ஸோ படிக்கும் போது டக்கு ஒவ்வொன்றுக்கும் எந்திரிச்சு போய்கிட்டு இருக்க முடியாதுங்க, அந்த படிக்கிற மூடே ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்றனால ஷார்ப்னர், ரப்பர், ஸ்டாப்லர், பென்சில், ஹைலைட்டர் எல்லாமே இந்த மாதிரி கையில் எடுத்து வச்சுக்குவேன். இதெல்லாம் ஏதாச்சும் பேப்பர் எடுத்து எழுதணுன்னா அதெல்லாம் ஹோல்டு பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி ஹோல்டர். ஸோ எல்லாமே வந்து கையில் ரெடியாக வச்சுட்டு தான் உட்காந்து நான் படிக்க உட்காருவேன். முக்கியமாக வந்து ஒரு டீங்க. ஸோ டீ இல்லைன்னா ஸ்நாக்ஸ், என்ன தான் வெயிட்டு போடுது, நம்ம வந்து உடம்பு குறைக்கணும், அதெல்லாம் இருந்தாலும் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து எனக்கு கான்சன்ட்ரேஷனாக உட்காந்து படிக்கிறதுக்கு இந்த டீ பக்கத்தில் குறிக்கிறதுக்கு ஏதாச்சும் பிஸ்கெட்ஸ் கண்டிப்பாக வேணுங்க. ஸோ டிவி பார்த்துட்டு நான் உட்காந்து படிச்சுட்ருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்கோ உங்களோட கனவை நோக்கி நீங்கள் ஓடணும். என்ன கனவாகவும் இருக்கட்டும். ஸோ நம்ம குழந்தைங்களையும் பார்த்துட்டு குடும்பத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கணவரையும் பார்த்துக்கிட்டு, ஸோ நம்ம வேலைகளையும் அங்கே பாருங்கள் துணியை ஃபுல்லாக மடிச்சு நேற்று எல்லாத்தையுமே அடிக்கிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட வேலைகளையும் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே நம்மளோட கனவை நோக்கி நாங்கள் ஓடலாம். ஸோ சீக்கிரமே கனவை நோக்கி நான் வந்து கனவை அட்டைன் பண்ணிட்டேன் அப்படின்ற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, உங்கள் எல்லாத்துக்காகவும் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள். ஸோ
எனக்கு எங்கள் அப்பா மாதிரி உங்களுக்கு யார் உங்களோட ஃபேவரட் பர்சன், இப்போ என் கூட தான் இருக்காங்க, உங்களுக்கு யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.